கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய மாதத்தில் கர்த்தருடைய சமூகத்திலே எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதம் ஒரு சிறந்த ஆசீர்வாதமான மேன்மையான மாதம் என்று விசுவாசியுங்கள். கர்த்தராகிய தேவன் சொன்னதை செய்யும் அளவு நம்மை கைவிடுவதே இல்லை. கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமே. நிச்சயமாய் கர்த்தராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பாராத மகத்தான நன்மைகளை நமக்கு செய்ய போகிறார். விசுவாசிக்கிற நமக்கு சகலமும் ஆகும். வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது இம்மாதம் தேவன் நமக்கு தருகிற வாக்குறுதியை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அடையாளமிட்டு இருக்கிறார். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9 அதனுடைய 12 வசனம் சொல்லுகிறது, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். பலமுறை இந்த வேத வசனத்தை நீங்கள் வாசித்திருக்கிறீர்கள். நம்முடைய வீடுகளிலே இந்த வசனங்களை வைத்திருக்கிறோம். பல நேரங்களில் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் இந்த வேத வசனத்தை சொல்லித்தான் நாம் ஜெபிக்கிறோம். இந்த வேத வசனத்தின் மேல் அதிக பற்றுதல் நமக்கு இருக்கிறது. பல நேரங்களில் இந்த வேத வசனங்கள் நம்முடைய சிந்தைக்கு வருகிறது. நாம் இழைத்து போகிற நேரங்களிலே, களைத்து போகிற நேரங்களிலே, விசுவாச பதட்டம் அடைந்து போகிற நேரங்களிலே, நம்முடைய வாழ்க்கையிலே ஏன் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியவில்லை, நன்மைகளை அனுபவிக்க முடியவில்லை என்று சொல்லும் பொழுதெல்லாம் இந்த வேத வாக்கியங்கள் பலமுறை சோராதே, தளராதே, இரட்டிப்பான நன்மைகளை நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு தருவார். அதை இன்றைக்கே தருவார் என்று, இன்றைக்கே தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று நம்மை பலப்படுத்தி இருக்கிற அனுபவத்தை நம்மாலே பார்க்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்திற்கு ஏற்றார் போல நம்முடைய வாழ்விலே கட்டாயப்படுத்தி சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், இரட்டிப்பானவைகளை நான் உனக்கு கொடுப்பேன். ஒரு ஆமீன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இரட்டிப்பாய் இந்த மாதத்தில் உனக்கு நீ வேண்டிக் கொள்ளுகிற சகல மேன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் உயர்வுகளையும் கொடுக்க போகிறேன். நான் கொடுக்க போவதெல்லாம் இரட்டிப்பாய் இருக்கும். ஆமென் சொல்லுங்கள். வேத புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய தேவன் எவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே இரட்டிப்பாய் அருளுகிறார் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லி இருக்கிறார். வேத புஸ்தகம் நமக்கு சொல்லுகிறது, யோபுவின் புஸ்தகத்தில் 42:10 வசனத்தை வாசிக்கும் பொழுது, பக்தனாகிய யோபுவினுடைய வாழ்விலே கர்த்தராகிய தேவன் இழந்து போனதான நன்மைகளை ஆசீர்வாதங்களை இரட்டிப்பாய் கொடுத்ததாக வேதம் சொல்லுகிறது. ஆகவே தேவ சமூகத்தில் நம்பிக்கையோடு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நிச்சயமாகவே இந்த பூமியிலே நம்முடைய வாழ்க்கையில் எவை எவைகளை இழந்திருக்கிறோமோ கர்த்தரவை எல்லாவற்றையும் இரட்டிப்பாக இந்த மாதத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே தந்தருளுவார். நம்முடைய தேவனால் செய்யக்கூடாதது ஒன்றும் இல்லை. நம்முடைய கர்த்தரால் எல்லாம் ஆகும். விசுவாசிக்கிறீர்களா? நிச்சயமாகவே இந்த பூமியில் இழந்து போனவைகள் வாழ்வில் சகலமும் சத்துருக்களினாலே அழிக்கப்பட்டு சிறைபிடிக்கப்பட்டு நஷ்டமடைந்து இழந்து போய் வாழ்க்கையில துயரமடைந்து இந்த பூமியில் இனிமேல் வாழ்க்கையே இல்லை என்று சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளைகளே, சத்துருவின் கையிலிருந்து எல்லாவற்றையும் தேவன் நம்முடைய கரங்களுக்கு நிச்சயம் கொண்டு வருவார். நம்மை ஏமாற்றி, நம்மை மடங்கடித்து, நம்மை இல்லாமலாக்கி போட்ட சத்துருவின் சூழ்ச்சிகளை அவமாக்கி இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, வேதம் நமக்கு சொல்லுகிறது, இதுவரைக்கும் பரிசுத்தாவியானவர் தமது கிருபையினாலே, வல்லமையினாலே, தமது அபிஷேகத்தினாலே, வரங்களினாலே நம்மை நிரப்பி ஒரு ஆச்சரியமான ஆவிக்குரிய வாழ்வை தேவன் இந்த பூமியில் நமக்கு தந்திருக்கிறார். ஒரு அற்புதமான விசுவாச பயணம். பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறார், இந்த விசுவாச பயணத்திலே, இந்த இரட்சிப்பின் பயணத்திலே, இந்த அபிஷேக பயணத்திலே என்னுடைய அபிஷேகத்தை, என்னுடைய வல்லமையை, என் வரங்களை இரட்டிப்பாய் உனக்கு கொடுக்க போகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இந்த பூமியிலே இழந்தவைகள் மட்டுமல்ல, பரத்திற்குரிய நன்மைகளாய் இழந்து போனவைகளையும் கர்த்தராகிய தேவன் இரட்டிப்பாய் 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 நம்முடைய வாழ்க்கைகளை கொடுக்க போகிறார். சகல வல்லமைக்கும்
கிருபைக்கும் வரங்களுக்கும் இருப்பிடமாகிய பரிசுத்த ஆவியானவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில அளவிட முடியாத மேன்மையாய் அபிஷேகத்தையும் தமது கிருபையையும் இந்த நாளிலே நமக்கு தந்தருளுவாராக. இந்நாள் முதல் அவர் நமக்கு கொடுக்கிற ஆவியின் வல்லமையினாலே வரங்களினாலே அபிஷேகத்தினாலே இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாயிருப்போம், உலகத்தின் சத்துவங்களை ஜெயிக்கிறவர்களாயிருப்போம். கர்த்தராகிய தேவன் நம்மோடு கூட இருந்து செய்யும் காரியம் அது பயங்கரமாயிருக்கும். ஆமென். வல்லமை தேவனுடையது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அது மட்டுமல்ல, வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9:12 வாசிக்கும் பொழுது, கர்த்தராகிய தேவன் இந்த பூமியில நாம் எதிர்பார்க்கிற சகல உலக ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய எல்லா மேன்மைகளையும் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் இன்று இருப்பது போல் அல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், இரட்டிப்பாய் 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 இந்த மாதத்துல சகல ஆசீர்வாதங்களையும் நான் பெருக பண்ண போகிறேன். நம்முடைய வாழ்க்கையில வருமான மார்க்கங்களை கர்த்தர் பெருக பண்ணுவார், ஆசீர்வாதங்களின் ஊற்றுக்கண்களை கர்த்தர் பெருக பண்ணுவார், தேவனுடைய சமூகத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சகல ஐஸ்வர்யங்களையும் கர்த்தராகிய தேவன் அம்பிலே பெருக பண்ணுவார், தேவனுடைய பிள்ளைகளை நிச்சயமாய் இந்த பூமிக்குரிய சகல நன்மைகளையும். சங்கீதம் 34:10 சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிற தமது பிள்ளைகளுக்கு ஒரு நன்மைக்கும் குறைவு வராது. இன்றே அதை செய்வார், இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். இயேசு தன்னுடைய கரங்களை உயர்த்தினார், தமது சீஷர்களை ஆசீர்வதித்தார். வேதம் சொல்லுகிறது அதே ஆசீர்வாதம் நம்முடைய சிரசிலே வந்து தங்கும், நம்முடைய பாத்திரத்திலே தங்கும், நம்முடைய குடும்பத்திலே வந்து தங்கும். நிச்சயமாகவே இந்த பூமியிலே நான் வேண்டிக் கொள்வதற்கும் விரும்புவதற்கும் மேலாய் சங்கீதம் 24 சொல்லுகிறது, உங்க மன விருப்பத்தின்படி நான் உங்களுக்கு தந்தருளி உங்கள் ஆலோசனைகளை நிறைவேற்றுவேன். இனிமேல் சங்கடகரமான ஒரு காலம் இல்லை, வேதனையின் நாட்கள் இல்லை, இன்று முதல் சகல ஆசீர்வாதங்களையும் இரட்டிப்பாய் கொடுக்க போகிறேன். நம்முடைய சூழ்நிலைகள் மாறும், நம் குடும்பத்தின் சூழ்நிலைகள் மாறும், நம்முடைய தலைமுறைகளின் சூழ்நிலைகள் மாறும். ஆரோக்கியத்திலும் தேவன் தமது பலத்தினாலும் நம்மை இடைகட்டுகிறாரே, தமது பலத்தினாலும் கர்த்தர் இரட்டிப்பாய் 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 நம்மை அலங்கரிக்க போகிறார். விசுவாசிக்கிற தமது பிள்ளைகளுக்கு எல்லாம் ஆகும். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீர்கள்? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கம்பீரமா சத்தமாய் வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது இந்த இரட்டிப்பாய் ஆண்டவர் கொடுக்கிற நன்மைகளை யார்தான் பெற்றுக்கொள்ள முடியும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லி இருக்கிறார். வேதத்திலே நீங்கள் வாசிப்பீர்களானால் வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25 23 வசனத்திலே வாசிக்கும் பொழுது பைபிள் சொல்லுகிறது, ஆதியாகமம் 25 அதனுடைய 23 வசனத்திலே, அதற்கு கர்த்தர் இரண்டு சாதிகள் இரட்டிப்பாய் இரண்டு சாதிகளும் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது, ரெண்டு வித ஜனங்களும் வயிற்றிலிருந்து பெரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், முத்தவன் இளையவனை சேவிப்பார். ஆமென். ஈசாக்கு ரெபெக்காள் என்கிற குடும்பத்திற்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குறுதி, இரட்டிப்பாய் என்னுடைய நன்மையை ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தரப்போகிறேன். ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளை, அப்படியானால் ஈசாக்கை போன்று நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியிலே கர்த்தருக்கு மிகவும் பிரியமானதாய். வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கு என்றால் புன்னகை என்ற அர்த்தம். ஈசாக்குடைய வாழ்விலே ஒரு நாளும் நன்மைகளை பெற்றுக்கொள்ளாததினாலேயோ ஆசீர்வாதங்கள் வராததினாலேயோ இல்லை, சத்துருக்கள் எனக்கு எதிராய் புறப்பட்டிருக்கிறார்களே என்று சொல்லியோ ஒரு நாளும் தன்னுடைய வாழ்க்கையில் வேதனை நிறைந்தவனாய் வருத்த பாட்டை பாடிக்கொண்டு சஞ்சல பாட்டை பாடி இல்லாய்மை பாட்டை பாடிக்கொண்டிருக்கிறவன் அல்ல ஈசாக்கு. ஈசாக்கு எல்லா நாட்களிலும் தேவனுடைய சமூகத்திலே சாயங்கால வேளைகளில் கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கிற மனுஷன், செபிக்கிற மனிதன். ஆகையால் வருத்தமோ சஞ்சலமோ அதை பூச்சி எல்லாம் கவலைப்படுறதில்லை. வாழ்க்கையில
தன்னுடைய குடும்பத்தில் கர்ப்பத்தின் கனி இல்லை. அந்த துயரம் பல பேர் கேட்கிறார்கள், பல பேர் தன்னை துயரப்படுத்துகிறார்கள். ஆனாலும் சஞ்சலங்களை சொல்லி வேதனைப்படவில்லை. தன்னுடைய முகம் எப்பொழுதும் சூரியனை போலவே பிரகாசித்துக் கொண்டே இருக்கும். தன்னுடைய முகத்தில் சந்தோஷம் இருந்து கொண்டே இருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, கர்த்தருக்குள் எப்பொழுது சந்தோஷமா இருங்க. உலகத்தில் ஆயிரம் பிரச்சனை வரலாம், எவ்வளவு சவால்கள் வரலாம், எதிராவிகள் வரலாம், பொல்லாதவருடைய கிரியைகள் நமக்கு எதிராக புறப்பட்டு வரலாம். நம்ம முகத்தை பார்த்தா வருத்த பாட்டு பாடுற ஒரு மனுஷனா சொல்லக்கூடாது, சந்தோஷ பாட்டு பாடுற புன்னகையின் மனிதனாலுமே சொல்லுவார்களாக. நாம் கர்த்தரால் அழைக்கப்பட்ட சந்தோஷத்தின் சந்ததி. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. ஈசாக்கு என்றால் புன்னகை, சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. வருத்தத்தை மறந்துடு, கஷ்டங்களை விட்டுடு. யார் பார்த்தாலும் வாழ்ந்த அந்த மனுஷனை மாதிரி வாழணுங்க அப்படின்னு சொல்லணுங்க. உலகத்துல எவ்வளவோ பிரச்சனைகள் நமக்கு பின்னால இருக்கட்டும், ஆனா நம்ம முகம் சொல்லணும், ஒரு கஷ்டமும் இல்லாத நிறைவான கோடி கோடியா உலகத்துல சம்பாதிச்சு இந்த உலகத்துல ஆசீர்வாதமா இருக்கிற மனுஷனா தாங்க சொல்லணும். உலக நம்மை பார்க்கிற பொழுது இந்த மனுஷனுக்கு என்னங்க கஷ்டம், தெய்வம் அந்த மனுஷன் கூடயே இருக்கிறார், அவர் முகம் அவ்வளவு மேன்மையாய் பிரகாசித்து கொண்டே இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. புன்னகையின் வாழ்வு. ஈசாக்கா இருந்தா கர்த்தராகிய தேவன் நிச்சயமாய் சகல நன்மைகளையும் இரட்டிப்பாயிருவார். இல்ல வந்த கஷ்டத்தை சொல்லி வேதனையை சொல்லி எப்ப பார்த்தாலும் குடும்பத்துல இதுதான் பேச்சு. நஷ்டப்பட்டது என்ன, இழந்து போனது என்ன, வேதனை என்ன, பிள்ளைகள் வாழ்க்கையில பிரச்சனை என்ன, இதையே சொல்லி 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 இரவு பகலாய் பாடி குடும்பத்துல வருத்த பாட்டே பாடிக்கிட்டு இருக்கிறோம். இன்று முதல் சந்தோஷ பாட்டை பாடு. ஆமென். மகிழ்ச்சியின் பாட்டை பாடு. இரட்டிப்பாய் தருவேன், அதை இன்றைக்கே தருவேன். விசுவாசம் இருந்தா கைகளை தட்டி ஸ்தோத்திரம். இரண்டாவது வேதம் என்ன சொல்லுகிறது என்றார், இரண்டு ராஜாக்களின் புஸ்தக இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்துல வாசிக்கும் பொழுது எலிசா என்ற தேவ மனுஷன். இரண்டு ராஜாக்களின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் சொல்கிறது, அக்கறைப்பட்ட பின்பு நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் போகும் முன்னே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று எஜமானனாகிய எலியா கேட்டான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொன்னான். ஆமென் சொல்லுங்க. இரட்டிப்பாய் கர்த்தத்தம் நன்மைகளை தர வேண்டுமானால் எலிசாவை போல இருக்கணும். ஆமென். எலிசா என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால் கர்த்தர் எனக்கு இரட்சிப்பை அருளுகிறார். ஆமென். என்னுடைய இரட்சகர், என் மீட்பர், என் தஞ்சம், என் அடைக்கலம், என் கோட்டை, என் கர்த்தராகிய தேவனே, கர்த்தரே எனக்கு இரட்சிப்பை அருளுகிறார். சத்ருவின் கையிலிருந்து, இந்த உலகத்தின் சக்திகளிலிருந்து, பாவத்திலிருந்து, அநியாயத்திலிருந்து, அக்கிரமங்களிலிருந்து கர்த்தர் என்னை இரட்சிக்கிறார், என்னை விடுவிக்கிறார், என் நம்பிக்கை அவரே என்று சொல்ல முடியுமானா இரட்டிப்பாய் நமக்கு நன்மையை தந்தருளுவார், இரட்டிப்பாய் நம்மை ஆசீர்வதிப்பார், இரட்டிப்பாய் நம்மை கரம் பண்ணுவார், இரட்டிப்பாய் இந்த உலகத்துல சகல மேன்மையை நமக்கு கொடுப்பார். சகலமும் இரட்டிப்பாய், இரட்டிப்பாய். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளையே, மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பது நலம். இரட்சிக்க திராணி இல்லாத பிரபுக்களை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பது நலம். நாசியில சுவாசமுள்ள எந்த மனுஷனை நம்பாத நம்முடைய நம்பிக்கை கர்த்தராகிய தேவன் மாத்திரமே, என் தேவன் மாத்திரமே, என் இரட்சகர் அவரே, என் மீட்பர் அவரே, என் வாழ்வு அவரே என்று சொல்லுவோமானால் அவர் இரட்டிப்பாய், இரட்டிப்பாய், இரட்டிப்பாய் இந்த மாதம் சகல ஆசீர்வாதங்களிலும் மேன்மைகளிலும் நம்மை இரட்டிப்பாகவே பெருகப்படுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரட்டிப்பானவைகளை பெற்றுக் கொள்வதற்கு மூன்றாவது வேதம் என்ன சொல்லுகிறது, சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1:12 நான் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9 அதிகாரம்
பனிரெண்டாவது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் என்ன சொல்கிறார்? நம்பிக்கையுடைய சிறைகளே, நீங்கள் அரணுக்கு திரும்புங்கள், அப்பொழுது கர்த்தராகிய தேவன் இரட்டிப்பாய் எல்லா நன்மைகளையும் உங்களுக்கு தந்தருளுவார். ஆமென் சொல்லலாமா? கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? சிறைப்பட்டு போனவர்களே, வாழ்க்கையில் வந்து போனவர்களே, ஒன்று செய்யுங்கள், அரணுக்கு திரும்புங்கள். பைபிள் சொல்லுகிறது அரண் என்றால், சங்கீதக்காரர் இவ்விதமாய் சொல்லுகிறார் 27 சங்கீதத்தில் 1 வசனம் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், 27 சங்கீதத்தில் 1 வசனம், கர்த்தரின் வெளிச்சம், கர்த்தரின் ரட்சிப்பு, யாருக்கு நான் பயப்படுவேன், கர்த்தர் என் ஜீவனின் அரணானவர். ஆமென் சொல்லுங்க. ஆமென். வாழ்க்கையில எந்த காரியத்துல சிறைப்பட்டு போறோம் என்று நமக்கு தான் தெரியும், எந்த விஷயத்துல சிறைப்பட்டவர்களாய் முடங்கி கிடக்கிறோம் என்று நமக்கு தான் தெரியும். கர்த்தர் சொல்றார், கலங்காத, கவலைப்படாத, நொந்து போகாத, தைரியமாறு, நீ ஒன்று செய், அரணுக்கு திரும்பி வா, கர்த்தரண்டை திரும்பி வா, கர்த்தர் என் ஜீவனின் அரணானவர். அரணுக்கு திரும்பினால், கர்த்தரண்டை திரும்பினால், கர்த்தருடைய சமூக தண்டை முகத்தை திருப்பினால், நம்முடைய கண்களை கர்த்தரண்டை திருப்பினால், இரட்டிப்பாய் இரட்டிப்பாய் நன்மையை உனக்கு தருவேன், நிச்சயமாய் தருவேன். இதுவரைக்கும் வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே, மேலானவைகளும் சிறந்தவைகளும் உயர்ந்தவருமான சகல மேன்மைகளை வாழ்க்கையில் இழந்து வேதனையோடும் கஷ்டத்தோடும் இன்னைக்கு கண்ணீரோடு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரண்டை திரும்புங்கள், பாவங்களை விட்டு திரும்புங்கள், சாப அநியாய செயல்களை விட்டு திரும்புங்கள், வாழ்க்கையிலே ஒழுக்கமற்ற செயல்களை விட்டு திரும்புங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை பூமியிலே செய்கிற மாமிச எண்ணங்களை விட்டு திரும்புங்கள், கர்த்தரை திரும்புங்கள். தேவ சமூகத்தில் பரிசுத்தமாய் நிற்கக்கூடிய நாம் பரிசுத்தமற்ற செயலாய் நிற்போமானால், அசுத்தங்களை விட்டு கர்த்தரை திரும்புங்கள், திரும்பி இந்த அரணுக்கு வருவீர்களானால் இரட்டிப்பானவைகளை உங்களுக்கு தருவேன்.